வெல்கம் காய்ஸ், இட்ஸ் ஃப்ரம் யூ டு மீ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடந்த 2 வாரமாக வீடியோ போடலை, என்னாச்சோ என்று கவலையில் இருக்கும் தாய்மார்களே, எப்படா வீடியோ போடுவா, கமெண்டில் கழுவி ஊற்றலாம் என்று காத்திருக்கும் என் நண்பர்களே, இவள் வீடியோ போடுவாளா இல்லை மாட்டாளா என்ற கன்ஃபியூஷனில் இருக்கும் என்னால் விரும்பிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஏன் 2 வாரமாக வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் திறந்ததுக்கு ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி ஸ்கூல் திறந்த உடனே டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க எக்ஸாமுக்கு. வேற வழி இல்லாமல் நாங்களும் உட்காந்து எக்ஸாமுக்கு படித்த காரணத்தினால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு டே பட் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படும். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டுடே ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஃபார்மிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிடச்ச நந்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க 1 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் குட்டியாக ஃபார்மிங் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே வந்து சில ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம், இனிமேல் என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீடு பக்கத்தில் வந்து தோட்டம் வச்சுருக்கோம். அந்த தோட்டத்தில் வந்து களை எடுக்க போகிறாங்க. நம்ம எப்படி அவங்கள்ட்ட போய் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுக்கலாம். இங்கே நம்ம வந்து வாழைத்தண்டுலாம் ஊண்டியிருக்கோம். இந்த லைனா புயல் எல்லாம் வாழைத்தண்டு. இங்கே வந்து முள்ளங்கி நம்ம விதைச்சிருக்கோம். இந்த அந்த பெரிய செடி வரைக்கும் இது வந்து முள்ளங்கி இங்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய புல்லு மாதிரி இருக்கிறது எல்லாமே வெங்காயம். இது அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வெங்காயம் தான் நம்ம விதைச்சிருக்கோம். அந்த மிளகாய்க்கு அடுத்து வந்து அங்கே வந்து கீரை இருக்குது. அந்த லாஸ்ட் வந்து கீரை. இது இங்கே இருக்கிற சின்ன செடிலாம் மிளகாய். அப்புறம் 5 மாசம் வந்துடும். என் தம்பி ரொம்ப சீரியஸா தட்டாம பிடிச்சுக்கிட்டு இருக்கான், இல்ல பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த கல்லு மேல ஒண்ணு நிக்கிது. நல்லா பிடிச்சிங்கடா.
வந்து மெயினா இங்க வந்து எல்லா இடத்துலயும் நிறைய வந்து கடல தான் நம்ம நிறைய போட்டுருக்கோம். ட்ரீஸ் எல்லாம் நீங்க விதைச்சு தான் உங்களுக்கு தோணும். இல்ல நாங்க இந்த ஃபீல்டு வாங்கும் போதே இந்த ட்ரீஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. இது மாங்காய் மரம் அங்கிட்டு இருக்கிறதும் ஒரு பெரிய இது வந்து பெரிய மாங்காய் மரம் அது இருக்குல்ல அந்த மரம் தான் தேக்கு மரம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் வுட்டு அந்த தேக்கு மரமும் அங்கே தான் இருக்கு. அதுவும் மாங்காய் மரம் தான். இங்கே வந்து வாழைக்கண்டு ஊண்டிருக்கோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதே மாதிரி அந்த லாஸ்டில் இருக்க அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து தென்னை மரம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசிக்காக நிறையா வந்து கடலை தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கடலை தான், இதெல்லாம் கடலை. பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தைய 8 மாதம் வரைக்கும் எப்படி நடக்க விடுறோம் அதுபோல தான் இந்த கடலை விவசாயம். 6 மாதம் இஞ்சி தான் 8 மாதம் எல்லா இதுவுமே வந்துடும். வெங்காயம், கடலை, மிளகா, வெங்காயம், மாசி மாதம் மாங்காய் கச்சிரும். அப்போ தென்னை மரம் வாழைக்கண்டுலாம் எப்போ வரும்? வாழைக்கண்டுலாம் இந்த வந்துருச்சு. தென்னை மரம் வந்து 1-3 வருஷம் ஆகும். இந்த வரைக்கும் 3 வருஷம் ஆகும். வந்துடும். எப்போ மாச்சு இதெல்லாம் கரெக்டாக ஊண்டுனது? இந்த மாதம் ஊண்டுனது ஆவணி மாதம். ஓகே மச்சி. மொத்தம் எத்தனை மாதம் ஆகுது இது வளர்றதுக்கு? ஊண்டி நம்ம ஒரு மாதத்தில் வாழை நல்லா வந்துடும். 3 மாதம் போனால் ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் எப்படி களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஒரு 1 ஹவர் நாங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே ஃபீல்டில் இறங்கி ஒர்க் எல்லாம் பண்ணோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 ஹவர்லேயே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் தோணுச்சுச்சா இவங்க வந்து 1 டே ஃபுல்லாக இப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்க வந்து இந்த செடியெல்லாம் வந்து அவங்க குழந்தையாக பார்க்குறாங்க. ஸோ உங்களை எப்படி நாங்கள் வந்து வளர்த்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த செடிகளையும் வளர்த்தோம் அப்படி வளர்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த திரும்பி அவங்க வேலை பார்க்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.